வணக்கம் மக்களே, தமிழ்நாட்டில் சமீபத்தில் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகமும் தேசிய கடல் தொழில்நுட்ப நிறுவனமும் இணைஞ்சு நடத்தின ஒரு ஆய்வில் 15,000 ஆண்டுகள் பழமையான ஒரு மிகப்பெரிய துறைமுக நகரத்தை கடலில் 50-100 மீட்டர் ஆழத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது என்ன நகரம், எங்கே இருக்குது, அதை எப்படி கண்டுபிடிச்சாங்க, அதோட அமைப்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2019 திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் தேசிய கடல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் துணையோட கடல்ல மூழ்கிய பண்டைய பூம்புகாரின் வரலாற்றை டிஜிட்டல் முறையில் புனரமைக்க தொடங்கினாங்க. இந்த ஆய்வு அறிக்கையை ஜனவரி 20, 2023 அன்னைக்கு வெளியிட்டாங்க. இந்த ஆய்வு அறிக்கை வெளியிடுற வரைக்கும் பண்டைய காலத்துல சோழர்களோட தலைநகரா விளங்கிய பூம்புகார் நகரம் 2,500 ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு நம்பப்பட்டுச்சு. ஆனா இந்த ஆய்வு முடிவு பூம்புகார் நகரம் 15,000 ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு உறுதிப்படுத்தி இருக்கு. இந்த ஆய்வுல கடலுக்கு கீழே 3 மிகப்பெரிய டெல்டாக்கில் காவிரி நதி உருவாக்கி இருக்கிறதும், இப்போ இருக்கிற கடற்கரையிலிருந்து அப்போதைய கடற்கரை 40-50 கிலோமீட்டர் கிழக்காக இருந்திருக்கிறதும் தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற கடற்கரையிலிருந்து 30-40 கிலோமீட்டர் தூரத்தில் கடலுக்கு கீழே 50-100 மீட்டர் ஆழத்தில் மிகப்பெரிய துறைமுக நகரம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே இந்தியாவோட செயற்கைக்கோள் புகைப்படங்கள் மூலமாகவும் ஜெப்கோ எம்பிஇஎஸ் மூலமாகவும் ஆராயப்பட்டிருக்கு. இந்த ஜெப்கோ மற்றும் எம்பிஇஎஸ் அப்படிங்கிறது கடல் ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தப்படுற முறை. ஜிஇபிசிஓ ஜெப்கோ அப்படிங்கிறது பல்துறைசார் கடல் கீழ்த்தரைமட்ட அளவீடு, எம்பிஇஎஸ் அப்படிங்கிறது ஒளிசார் கடல் கீழ்த்தரைமட்ட அளவீடு. இந்த ஆய்வில் ஒரு படி மேலே போய் ஆர்ஓவி ரிமோட்லி ஆப்ரேட்டட் வெஹிக்கிள்னு சொல்லப்படுற கருவியோட சோதனை ஓட்டத்தில் கேமராவும் சோனார் கருவிகளையும் பயன்படுத்தி ஆழ்கடல் பகுதிகளை புகைப்படம் எடுத்திருக்காங்க. அதன் மூலயமா இந்த நகரத்தோட அமைப்பு வெளியிடப்பட்டிருக்கு. இந்த நகரம் சுமார் 250 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. அதாவது இப்போ இருக்கிற கோவை மாநகருக்கு இணையான அளவுடைய நகரம். தெற்குல இருந்து வடக்குல 11 கிலோமீட்டர் நீளமும் கிழக்குல இருந்து மேற்காக 2.5 கிலோமீட்டர் அகலமும் உடைய ஒரு பெரிய துறைமுகம் இருந்திருக்கு. இந்த துறைமுகத்தில் சுமார் 70-80 கப்பல்கள் நிறுத்துற அளவுக்கு இடம் இருந்திருக்கு. வடக்குல 4 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் துறைமுகத்தை சுற்றி பலவிதமான கட்டிடங்களை கொண்ட மணலால் மூடப்பட்ட சுற்றுச்சுவருக்குரிய குடியிருப்புகள் காணப்பட்டிருக்கு. வடக்குல துறைமுகத்தில இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் பண்டைய கால கலங்கரை விளக்கம் சுழல் படிக்கட்டுகளோட இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த கலங்கரை விளக்கம் எகிப்தில் இளவரசி கிளியோபட்ரா காலத்தில் அங்கிருந்த கலங்கரை விளக்கம் போல இருக்குன்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் துறைமுகத்தோட மேற்குல காவிரியின் வண்டல் பகுதிக்கும் கிழக்கில் இப்போ கண்டுபிடிக்கப்பட்டுள்ள பூம்புகாருக்கும் இடையில் இருக்கிற பகுதியில் கடலுக்கு கீழே காவிரியும் அதோட கிளை நதிகளும் உருவாக்கி இருக்கிற ஆழமான பள்ளத்தாக்குகளும் பெரிய நீர்வீழ்ச்சிகளும் கண்டறியப்பட்டிருக்கு. பண்டைய காலத்தில் இந்த நகரத்திலிருந்து எகிப்து மற்றும் தெற்காசிய நாடுகளுக்கு வணிகம் நடந்திருக்கலாம்னு நம்பப்படுது. 2000 குஜராத்தில் நடந்த ஆராய்ச்சியில் கடலில் மறைஞ்ச துவாரகா நகரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனுடைய காலம் கிமு 7500 கணக்கிடப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம பூம்புகார் கார்பன் டேட்டிங் மூலம் நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா இதுதான் இந்தியாவிற்கு மட்டும் இல்லை உலகத்திற்கே மிக பழமையான நகரம்னு உறுதிப்படுத்தப்படும். இந்த பூம்புகார் ஆய்வுக்கு வலு சேர்க்கிற வகையில் நம்ம சங்க இலக்கிய நூல்களில் காவிரி பூம்பட்டினம்னு அழைக்கப்படுற பூம்புகார் நகரம் பற்றி மணிமேகலையும் சிலப்பதிகாரமும் குறிப்பிடுது. அது மட்டும் இல்லை, மயிலாடுதுறையில் நடந்த ஆய்வுகளில் கற்கால மனிதர்களுடைய தொல்பொருட்கள் கிடைச்சிருக்கு. இவ்வளவு பெருமை வாய்ந்த பூம்புகார் பகுதி வெள்ளம், சுனாமி, கடல் மட்ட உயர்வு மற்றும் சுறாவளி போன்ற இயற்கை நிகழ்வுகள் காரணமாக பாதிக்கப்பட்டதால துறைமுக நகரம் இடமாற்றம் செய்யப்பட்டு மீண்டும் மீண்டும் கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னும், அப்படி கட்டப்பட்ட 7வது மறு வடிவமைப்பு 2,500 வருடங்களுக்கு முன்னாடி அமைச்சிருக்கலாம்னும், இது 1,020 ஆண்டுகளுக்கு முன்னாடி கடல் மட்டம் உயர்ந்ததால மூழ்கி இருக்கலாம் அப்படின்னும் ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க. இந்த ஆய்வு குமரி கண்டத்தோட ஆய்வுக்கு மிகப்பெரிய உந்துதலா இருக்கும்னு கூறப்படுது. இந்த ஆய்வில் தமிழகத்தை சேர்ந்த பல்கலைக்கழகத்தையும் சேர்த்து மொத்தம் 12 பல்கலைக்கழகங்கள் இணைய இருக்குது. இது மூலயமா அடுத்த கட்ட ஆய்வில் இன்னும் வியக்கத்தகுந்த தகவல்கள் வெளிப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி மக்களே.